ப்ரோ இவர் என்ன ப்ரோ இவர் ரொம்ப தா எனக்கு ரொம்ப கேட்காம கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா நான் அப்புறம் வளர்ற ஸ்டேஜ் ப்ரோ, ஃபுல்லாக தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அதை பற்றி தான் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து கொச்ச பத்திர மாதிரி இருக்குது. நீங்கள் அதை டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாமா ப்ரோ? மேல் தெரு கீழ் தெருன்னு தான் எழுதி இது பண்ணியிருக்கீங்க. இல்லை, மேல் தெரு கீழ் தெருன்றப்போ அதாவது என்னென்னா, இப்போது ஒரு 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 ஊரில் ஒரு பிரச்சனை நடக்குது. சீமான் சாராக இருக்கட்டும், அவங்களும் ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் ப்ரோ, பர்டிகுலர் சமூகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சமூகத்தை பற்றி தப்பாக பேசிட்டா அவர் விட்டுருவாராம். இல்லை ப்ரோ, அது எல்லாமே கான்ட்ரவர்சி தான், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது ப்ரோ. முதல் ஃபஸ்ட்டு நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா ப்ரோ? நான் வந்து இப்போ சாதாரண நடிகன் ப்ரோ, இப்போ தான் வந்து படத்துக்குள்ளே வந்திருக்கேன் சரிங்களா. அப்படின்றப்ப எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கலாம் கேட்குற சூழல் எனக்கு கிடையாது. இல்லை ப்ரோ, கேட்கணும்னா ப்ரோ, அப்போ என்ன ஸ்கிரிப்ட் தெரியாமல் நடிச்சிருவீங்களா நீங்கள்? ஆமாம், நிச்சயமாக நான் ஆரம்பத்தில் வந்து அப்படி தான் நடித்தாகணும். அந்த சூழல் அது இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டில் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த கான்ட்ரவர்சியுமே தவறு தான் ப்ரோ. எப்படி ப்ரோ நீங்கள் வந்து அது ப்ரோ, ஒரு படம் வந்து எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக தெரியுங்களா உங்களுக்கு? ஆரம்பத்தில் அந்த படம் எடுக்கிறப்ப எவ்வளோ விஷயம் நடந்துடும். நாளைக்கு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே தப்பான கான்ட்ரவர்சி போடுறாங்க. தப்பான கான்ட்ரவர்சினா ஃபுல் சோசியல் மீடியா கான்ட்ரவர்சியாக தான் ப்ரோ பேசிட்டு. ஃபைஜன் சினிமா சிவஸ் எல்லாருக்கும் வணக்கம். ராவணக்கோட்டில் நடித்த செகண்ட் ஹீரோ தான் வந்திருக்காரு மிஸ்டர் சஞ்சய். வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஃபஸ்ட் இந்த ராவணக்கோட்டை படத்தில் எப்படி ப்ரோ என்ட்ராங்க நீங்கள்? ஆக்சுவலாக இந்த படம் வாய்ப்பு எப்படி கிடச்சிதுன்னா, நான் வந்து படங்கள் நிறையா வந்து சான்ஸ் தேடி அலைஞ்ச சூழல். அப்போ வந்து எனக்கு சீரியலில் வாய்ப்பு கிடைச்சது, ஒரு பர்டிகுலர் சேனல் விஜய் டிவியில். அப்போ நடிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு வந்து டேரக்டர் வந்து பல பேரை தேடி இருக்கிறாரு. தேடினதில் என் ப்ரொஃபைலை பார்த்து, ஃபேஸ்புக் மூலமாகவோ எதுவும் மூலமாக ஒரு ப்ரொஃபைலை பார்த்து எனக்கு கால் வந்துச்சு. நாங்கள் இந்த மாதிரி பாக்கியராஜ் சார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றோம், உங்களை டேரக்டர் பார்க்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. டேரக்டர் யார் என்னெல்லாம் தெரியாது, நான் நேராக ஆடிஷன் போனேன். போயிட்டு ஃபியூ டேஸில் வந்து எனக்கு வாய்ப்புகள் கிடச்சிது. சூப்பர். ஓகே, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எப்படி ப்ரோ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? நிறைய சமுதாயத்தை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது, எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு பர்டிகுலர் வாழ்வியல், ஒரு பர்டிகுலர் சமூகம். பர்டிகுலர் சமூகன்றப்போ பல சமூகத்துக்கு நடக்கிற வாழ்வியலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இது கருவேல மரம் இந்த மாதிரி பிரச்சனை பேஸ் பண்ணி தான். இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அதை பற்றி தான் எடுத்திருக்காங்க. அவங்களை வந்து கொச்ச பத்திர மாதிரி இருக்குது. நீங்கள் அதை டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாமா ப்ரோ? மேல் தெரு கீழ் தெருவு தான் எழுதி இது பண்ணியிருக்கீங்க. இல்லை, மேல் தெரு கீழ் தெருன்றப்போ அதாவது என்னென்னா, இப்போது ஒரு 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 ஊரில் ஒரு பிரச்சனை நடக்குது. அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை ஒரு ஊரில் நடக்குது அப்படின்னா, அந்த கருவேல மரம் மூலமாக ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்கே ஒரு ரெண்டு சமுதாயமும் இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் பேரை நம்ம குறிப்பிட்டு ஒரு விஷயம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அது தவறலாக கூட. ஒரு விஷயம் நல்லதாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக சில விஷயங்கள் அங்கே வந்து ஒரு ஸ்டோரியாக, ஏன்னா இது வந்து ஒவ்வொரு வாழ்வியலும் டேரக்டர் பார்த்துருக்காரு. இந்த ரெண்டு சமூகமும் அந்த ராம்நாட்டில் பார்த்துருக்க ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு கதையாக எடுக்கிறப்போ, இப்போ ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறோம்னா அந்த பர்டிகுலர் சமூகம் பேர் வச்சோம்னா அது தவறாயிடும். இல்லை ப்ரோ, இது ஜாதியை பற்றி தான் இருக்குது நிறைய, இப்போ நிறைய அதுதான் பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா எல்லாமே. இல்லை ப்ரோ, ஜாதியை பற்றி இப்போ பேச்சு இல்லையே ப்ரோ. ஏன்னா ஜாதியை பற்றின பிரச்சனை கான்ட்ரவர்சி இருக்குன்னு படத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. திருமாவளவன் சார் வந்து பேசினார், அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுத்தாரு. சீமான் சார் கொடுத்துருக்காரு, பெரிய தலைவர் நிறைய பேர் அதை கொடுத்து அந்த மாதிரி இது இல்லை. சீமான் வந்து, சீமான் அவர்கள் வந்து ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு ப்ரோ. அவர் எப்படி ப்ரோ எல்லாமே வெளிப்படையாக சொல்லுவார்? சீமான் சார் இருக்கட்டும், அவங்களும் ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் ப்ரோ, பர்டிகுலர் சமூகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சமூகத்தை பற்றி தப்பாக பேசிட்டா அவர் விட்டுருவாரா? விட முடியாதுல்ல, உடம்பு எப்படி நீங்க அப்படி பண்ணவும் முடியாது. அப்படி பண்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அவங்களோட ஃப்ரெண்டுனால அவர் சொல்லாம இருக்காரு ப்ரோ. நீங்க பாத்தீங்க, அப்ப எல்லாமே வைரலா ஆயிட்டு இருக்கு. மேல் ஜாதி கீழ் ஜாதி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இந்த படத்தை. இந்த கருவலி மரம் பத்தி சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா ஜாதியை பத்தி தான் ஃபுல்லா இருக்குன்றாங்க. இல்ல ப்ரோ, அது எல்லாமே கான்ட்ரவர்சி தான், அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. முதல் ஃபர்ஸ்ட் நீங்க படம் பாத்துட்டீங்களா? இல்ல ப்ரோ, நான் படம் பார்க்கல, ஃப்ரெண்டு தான் பாத்துட்டு சொன்னாங்க. ப்ரோ என்ன ப்ரோ, ஃப்ரெண்டு பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு நீங்கள் ஒரு ரிவ்யூ கேட்குறீங்க? இது எப்படி ப்ரோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கா ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ, ஃப்ரெண்டு பார்த்துட்டாங்கன்றதெல்லாம் வச்சுட்டு இப்போ கண்டிப்பாக ப்ரோ இப்படி கேட்குறது தவறு தான் ப்ரோ. எப்படி ப்ரோ நீங்கள் வந்து அது ப்ரோ, ஒரு படம் வந்து எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக தெரியுங்களா உங்களுக்கு? ஆரம்பத்தில் அந்த படம் எடுக்கிறப்ப எவ்வளோ விஷயம் நடந்துடும். நாளைக்கு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே தப்பான கான்ட்ரவர்சி போடுறாங்க. தப்பான கான்ட்ரவர்சினா ஃபுல் சோசியல் மீடியா கான்ட்ரவர்சியாக தான் ப்ரோ பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் ப்ரோ ப்ரோ, அது இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டவங்க இவங்களுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யாருமே பார்க்க மாட்டீங்க ப்ரோ. பார்க்காம பாருங்க, இப்போ நீங்கள் படமே பார்க்காம வந்து உண்டைய ஒரு விஷயம் கேட்குறீங்க, அதை எப்படி நீங்கள் ஒரு அது ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் எப்படி ஜாதி பற்றி எடுத்துருக்கீங்க? நீங்கள் ஸ்கிரிப்ட் கேட்காம நடிச்சிருக்கீங்க. அது கேட்காம ப்ரோ,
ப்ரோ நான் வந்து இப்போ சாதாரண நடிக்கும் ப்ரோ, இப்போதான் வந்து படத்துக்குள்ளேயே வந்திருக்கேன் சரிங்களா, அப்படின்றப்ப எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கலாம் கேட்குற சூழல் எனக்கு கிடையாது. இல்லை ப்ரோ கேட்கணும் தான் ப்ரோ, அப்போ என்ன ஸ்கிரிப்ட் தெரியாமல் நடிச்சிருவீங்களா நீங்கள்? ஆமாம் நிச்சயமா, நான் ஆரம்பத்தில் வந்து அப்படி தான் நடிச்சாகணும். அந்த சூழல் அது இல்லாமல் இந்த ஸ்கிரிப்ட்ல அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த கான்ட்ரவர்சியுமே ப்ரோ. இவர் என்ன ப்ரோ ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப கேட்காம கேட்டுட்டு இருக்காரு, ஏன்னா நான் அப்புறம் வளர்கிற ஸ்டேஜ் ப்ரோ, ஃபுல்லாக தவறாக பேசினா செட் ஆகுது ப்ரோ. ப்ரோ 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 இருங்க ப்ரோ ப்ரோ, நான் படத்தை பார்த்துட்டேன் ப்ரோ, சாரி ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ ரோல், மதி ரோல் சூப்பராக இருக்கு ப்ரோ, சாரி ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் இப்பெல்லாம் கேட்டிங்கன்னா எங்களை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, ஏன்னா இப்போ நான் இதுவும் இதுதான் இது ப்ரோ, இதெல்லாம் கட் பண்ணிடுங்க ப்ரோ தயவுசெய்து, ஏன்னா யாருமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இப்படி எமோஷனலாக பேசக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் ஃப்ராங்க் தான், சாரி ப்ரோ. ஓகே ப்ரோ, பரவாயில்ல இருக்குங்க ப்ரோ. ப்ரோ நல்லா பண்ணியிருக்கீங்க ப்ரோ, ரோல்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ, அந்த கேரக்டர் நல்லா பண்ணிக்கணும். சாந்தனு சார் பங்காளி பங்காளின்னு சொல்கிற மாதிரி உண்மையான பங்காளி மாதிரி அந்த படத்தில் இருந்தீங்க ப்ரோ நீங்கள். அதுக்கு வந்து டேரக்டர் தான் அந்த நன்றி சொல்லணும் ப்ரோ. இப்போ நான் வந்து இந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்லாம் சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிங்க சொன்னீங்க அந்த நெருப்பு அந்த சீனில், எப்படி ப்ரோ உங்களால் முடிஞ்சது அது? முடிஞ்சதுன்றதோட டேரக்டர் வேலை வாங்கினார், ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஏன்னா அந்த 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 ஆக்சுவலாக அன்னைக்கு நான் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு, ஏன்னா லிட்டரலாக அது ஒரு 18 நாள் ஷூட்டு. எண்ட் ஆஃப் டே வந்து கிட்டத்தட்ட சாந்தனு சார் அவர் நிறைய தான் அடகு வச்சு படத்தெல்லாம் ரெடி பண்ணி ஷூட் போயிட்டுருக்குது. அந்த 18 நாளுக்கு ஒரு நாள் கூட தாண்டி பண்ண முடியும், ஏன்னா அன்னைக்கு வந்து இமானுவேல் இருக்கா பிள்ளைல, இமானுவேல் ஒரு பர்டிகுலர் சமூகத்தோட தலைவரோட ஜெயந்தி அன்னைக்கு நடக்குது, 2 நாள் நடக்கும் அது. அது நாங்கள் எங்கெங்க ரூம்ல தங்கியிருக்கணும் அதெல்லாம் வந்து போலீஸ் வந்து தங்குவாங்க. ஸோ அப்படி தங்குற சூழல்ல நாங்களாம் அங்கே யாரும் இருக்கோம். ஸோ அப்போ 2 நாள் நாங்கள் வந்து காலி பண்ணி மெட்ராஸ்க்கு வந்து திருப்பி வந்தோம்னா அப்போ யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த 18 நாள் ஷெடியூல் நாங்கள் படம் எடுத்தாகணும். அதுக்கிடையில் நீ ஏகப்பட்ட பிரச்சனை, ஃபண்டு பிரச்சனை, அப்புறம் வந்து அங்கே உள்ள ஒரு மக்களுக்கு சரி தவறான புரிதல் இருந்தது, ஏன்னா கொரோனாவே எங்களால் தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி புரிதல் வந்துச்சு, அந்த மாதிரி கொரோனா காலகட்டம் வேற. ஸோ அந்த சூழ்நிலை வந்து அந்த ஃபைட் சீன் வைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 2 நாள் பிளான் பண்ணுறாங்க, மத நாள் வந்து கிட்டத்தட்ட மழை வந்து செங்கச்சு அந்த கிட்டத்தட்ட அது கரிமூட்டம் சொல்லுவாங்க, அந்த மழையெல்லாம் நினைஞ்சு திருப்பியும் அது ஒரு ஒரு ஹாஃப் டே வந்து வேஸ்ட்டாக போச்சு. இங்கிட்ட டேரக்டர் ஃபீல் பண்ணுறாரு, இங்கிட்ட சாந்தனு அழுகிறாரு, ஏன்னா லிட்டலாக சாந்தனு வந்து கைதி மாதிரி பிடிச்சி வச்சுட்டாங்க, நீங்கள் பணம் கொடுத்தே ஆகணும் இது பண்ணுன்ற ஒரு சூழல். ஆனால் அந்த 18 நாளுக்குள்ளே அவர் எடுக்கணும், ஒரு நாள் தவறுனாலும் அன்றைக்கி வந்து அந்த இடத்தோட வாடகை அந்த யூனிட்டு கிட்டத்தட்ட 6-7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அந்த சூழலில் வந்து டைரக்டர் வந்து செட் பண்ணிட்டாங்க, அன்றைக்கி வந்து எடுக்கணும், லிட்டரலாக வந்து வெளிச்சம் வந்துக்கிட்டு இருக்கு, அன்றைக்கி நான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனு. டூப்பு போடலான்னா எனக்கு என் ஹைட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி யாருமே இல்லை, சிஜி பண்ணலான்னா அதுக்கான ஃபண்டும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி சீன் நடந்துட்டு இருக்கப்ப டேரக்டர் கூப்பிட்றாரு, கூப்பிட்டு சஞ்சய் இதை உன்னால் பண்ண முடியுமா? எப்படி ப்ரோ அந்த தைரியம் வந்தது பண்ணணும்னு? தைரியம் வந்ததுன்றதோட என்னால் முடியுன்ற விஷயம் இருந்ததாங்க ஏதாச்சும் சேஃப்டிலாம் இருக்குன்றதோட அது வந்து இருக்கு இல்லைன்னா தெரில ப்ரோ. இல்லை ஆக்சுவலாக லிட்டரலாக சொல்லலாம், ஏன்னா ஒரு சுற்றிலும் நெருப்பு ஊற்றிருக்காங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னே தெரில, அந்த நெருப்புக்கு நடுவில் நீங்கள் குதிக்கணும். நான் உங்களுக்கு அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் இதில் நான் பேசியிருப்பேன் மற்ற சேனலில், அந்த நெருப்பில் வலிக்கு விழுவோம், ஏன்னா ஒரு மலை மாதிரி இருக்கும், அதில் ஓடி ஏறுறப்போ வலிக்கு வலிக்கு நெருப்பில் உழுவுற சூழல் ஏற்படுச்சு, அங்கங்கே சுடுது, நிறைய விஷயம் ஆச்சு, 2 கூட தண்ணியை ஊற்றி உள்ளே குறிச்சிட்டேன், லிட்டரலாக எரிஞ்சிட்டு தான் வெளில வந்து விழுந்தேன். அந்த சிதை கூட நம்ம பார்த்துருப்பீங்க, அது வந்து நான் வந்து எனக்காக நான் பண்ணுன்றதோட டைரக்டர் அந்த விஷயம் அவர் ஒரு மோட்டிவ் பண்ணலைன்னா வந்து உங்களை நம்பி ஒரு மோட்டிவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எங்கிட்ட சாந்தனோட விஷயம், அது இல்லாமல் இதான் லைஃப் எங்கள் எல்லாத்துக்குமே அப்படின்றப்போ அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு ப்ரோ. சாரி ப்ரோ, நிறைய இப்போ வந்து நிறைய சோசியல் மீடியா வந்து கான்ட்ரவர்சியாக தான் கொண்டு போகிறாங்க, ஸோ நாங்களும் அப்படியே ப்ராங்க் பண்ணலான்னு தான் ப்ரோ, ஏன்னா அந்த சீமானம் அவரும் ஸ்கிரிப்ட் என்னன்னே தெரியாமல் நான் வந்து ப்ளாங்காக வந்து உட்காந்துருக்கோம், அதனால தான் ஸ்பாட்டில் போயிடலாம் நீங்களா சொல்லுங்க. சாரி ப்ரோ, சீமான அவர்களை வந்து ப்ரொடியூசர் வந்து அவரோட ஃப்ரெண்டு, அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு என்ன ப்ரோ சொன்னார் உங்ககிட்ட ப்ரோ? அது அவர் படம் பார்த்துட்டு ஆக்சுவலாக வந்து படம் ஃபுல்லாக வந்து A to Z வந்து படம் பார்த்தாரு. ஒரு இப்போ ஒரு தலைவர்னா ஒரு பர்டிகுலர் சமூகம்ல ஒரு தலைவர்ன்றதுக்கு வந்து அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல், அதுக்கு தகுதியானவர் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நல்ல ஒரு புரிதல் இருந்தது, ஏன்னா இந்த படம் வந்து எப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு பல கான்ட்ரவர்சி, இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு புரிதல் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் கேட்டாங்க அப்படி இப்படிலாம் கேட்டிங்க, ஒரு ஃப்ராங்காக தான் நினைக்கிறீங்க, அதை உண்மையிலே நிறைய பேர் கேட்குறாங்க, அது என்ன படம் என்ன கண்டென்ட்னே தெரியாமல் ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல புரிதல், ஏன்னா அவர் அந்த படத்தை பார்த்து ஒரு தவறாக ஒரு விஷயம் சொன்னாலும் அந்த படத்துக்கு அதுக்கு படத்தில் எவ்வளோ உழைப்பு இருந்தது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருந்தது, எல்லாமே தப்பாக போயிருக்கும். படத்தை பார்த்துட்டு A to Z இந்த ஸ்டோரி ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் யார் நடிகை அதில் யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி முதல் கூட விளக்கம் கொடுத்து, மதி என்கிற சஞ்சய் அப்படின்னு எனக்கு ஒரு பேர் விளக்கம் கொடுத்து அதை பாராட்டி எண்ட் ஆஃப் டே இந்த படம் சமூகத்துக்கான ஒரு நல்ல படமே தவிர இது வந்து யாரை இழிப்படுத்துகிற படம்லாம் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு அவர்.
ஏன்னா அப்படி சாதாரணமாக ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு பேர முடியாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் சமூகத்தில் இருக்காங்க, அந்த சமூகத்தை சார்ந்து ஒரு 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 பிரச்சனை இருக்குன்னா அப்புறம் அவர் தலைவராக இருக்கிறதுல அர்த்தமே இல்லையே, ஓகேங்களா? ஏன்னா மற்றவங்க சொல்கிறாங்கன்றதா இவர் கான்ட்ரவர்சிக்கு இந்த விஷயத்தை ஏதாவது பண்ணாலும் கிடையவே கிடையாது. அவர் கரெக்டாக இப்போ இந்த ஜென்ரேஷனில் ஒரு பசங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது தெரியுமா, ஜாதி மதம்லாம் கிடையாது, எல்லாமே ஒட்டுமாட்டு. அது அவர்கிட்ட நான் பார்த்தேன், நீ என்ன ஜாதி ஏஜ் அதெல்லாம் கேட்கலாம், நடிச்சிருக்கேன் ஒரு நடிகன், ஓகேங்களா? என்னை உட்கார வச்சு அந்த பதிவு பண்ணதுக்கு என்னை கரெக்டாக அதுக்கான விளக்கத்தை கொடுத்து அதுக்கு எந்த ஒரு கான்ட்ரவர்சி கொடுக்காம கிளியராக சொல்லிட்டு போனேன். சரி ஓகே ப்ரோ, இந்த படத்தை ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் நான் கேட்டே ஆகணும் ப்ரோ. நீங்கள் மகிழ் திருமணி டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணீங்களே உதயநிதி கூட. ஆமா, உதயநிதி கூட பண்ணேன், கலகத் தலைவன். ஆமா, அது வந்து வாய்ப்பு என்னன்னா மீகாமன் படம் பண்ணேன். மீகாமன் படம் வந்து ஃபர்ஸ்ட் வாய்ப்பு அது எப்படி கிடைச்சுன்னா, லாபர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாஸ்டர் ஸ்டண்ட் மாஸ்டர், இந்த மாதிரி அடியாள் தேவை மகிழ் சாரோட படம் ஆரியா படம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாரு. அப்போ ஆடிஷன் நடக்குது, ஆடிஷன்லாம் முடிச்சிச்சு. அது அடியாளுக்குமே ஒரு விஷயம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் நடந்தது. அப்போ வந்து மகிழ் சாரோட அங்கே இருந்துக்கிட்டு இருந்த சூழல், நாங்கள் ஷூட்டிங் போயிட்டோம். அப்போ வந்து சார், இதான் என் லைஃப், இத்தனை படம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எனக்கு அடுத்த லெவலுக்கு போவேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வருது ஹெல்ப்பாக ஒன்று கேட்டேன். ஆனால் அந்த படம் ஃபுல்லாக அங்கே சில சீன்லாம் ட்ராவல் பண்ண வச்சு எனக்கு டயலாக்கும் கொடுத்தார், அது அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவரை வந்து நான் ரொம்ப தடத்துலேருந்து எல்லாம் ஃபாலோ பண்ணேன். கழகத்திறன் படமும் நான் ஃபாலோ பண்ணேன். பண்ணப்போ கரெக்டாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. அந்த அந்த சூழலில் வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது, எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறப்படி, எதுவுமே இல்லையடா, நீ வேற ஏதோ ஒரு படத்தில் பெரிய கேரக்டர் பெரிய ஹீரோ மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க, உனக்கு எது கொடுக்க வாய்ப்பு கம்மியாக இருக்குண்ணா, நீங்கள் எதை சொன்னாலும் கொடுங்க, நான் பண்ணுறேன், உங்கள் படம் எனக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ரீச்சாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அதேமாதிரி படம் ஃபுல்லாக எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்து. நீங்கள் உதயநிதி அண்ணா கூட ஒரு ஃபைட் சீன் வந்தது, நீங்கள் காலில் மிதிச்சிட்டிங்கன்னு சொன்னாங்க தலையில், அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? அவர் வந்து ஒரு இதுவாக இருக்கார், ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். லிட்டரலாக வந்து அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவர் பதவியில் இல்லை, படம் முடிச்சு வரப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பதவியில் இருக்கிறார், ஓகேங்களா? அப்போ அந்த சூழ்நிலை ஏற்று பாருங்க, நாங்கள் கிட்டத்தட்ட வந்து அது பாண்டிச்சேரியில் அந்த ஷூட் நடக்குது, ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அது லிட்டரலாக நானும் ஆரோஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுற ஒரு சீக்வன்ஸு. அப்போ வந்து அவரை தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து அவரை போட்டை மிதிக்கணும், மிதிக்கிறதா ஷார்ட். நான் கிட்டத்தட்ட நான் மட்டும் இல்லாமல் ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு டூப்புலாம் போட்டு முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் டூப்புலாம் அவரை காட்டணும்ல, அவர் வந்து டூப்புலாம் வேணா நானே பண்ணுறேன்ட்டார். டூப்பை நல்லா உதச்சிட்டோம், இவரை வந்து நம்ம உதைக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் சீன் நடந்துட்டு இருக்க பக்கத்துல வந்து கட்சிக்காரங்க வந்து இருப்பாங்க வேற ஒரு விஷயத்துக்காக, அவர் அப்ப ரொம்ப பிஸி இல்ல, வேற வேற சட்டமன்றத்துக்கு போகணும், நிறைய விஷயங்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அவங்க வேற இருக்கிறாங்க. அப்ப ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாமே டைரக்டர்லாம் வந்து ஷார்ட் வைக்கிறாங்க, அவர் மேல காலே படலை, உதைக்கணும். அவர் வந்து டூப்பு போட்டா பரவாயில்ல, அவர் நான் நேரா பண்றேன்ட்டார். அவரு அதுதான் அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம், டூப் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்ல இல்ல நான் நேரா பண்றேன் அப்படின்ட்டு பண்ணிட்டாரு. காலே படலை, அவங்க வந்து டே சஞ்சய் காலே படலடா அப்படி இப்படின்னு அவங்ககிட்ட கேமராமேன் திட்ட, இவர் திட்ட, எல்லாம் லிட்டரலாக திட்டு வாங்கிட்டே இருக்கேன். வேற வழி இல்லை, இந்த சூழலை எடுக்க கட்டு போயிட்டே இருக்கு, நம்மளை திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு அந்த சீன் இல்லைன்னா நமக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்காது. எப்பொழுதுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்தினாலும் அடுத்தடுத்த படிகள் நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லாம் நம்மளை ஒதுக்கப்பட்டுருவோம். அந்த சூழ்நிலை என்ன பண்ணேன், சேர்றா உதச்ச வேண்டாம்னு சொல்லிட்டு தெரியாமல் உதச்சுட்டேன். அது கேமராவில் பதிவு கரெக்டாக ஏன் கால தான் பண்ணிருச்சு, அது வந்து ஷூ பண்ண தெரியும் என் காலம் படிச்சு தலை வீங்கி போச்சு. அவர் வீங்கி போய் லிட்டரலாக அங்கே வந்து எல்லாம் ஐஸ்லாம் வச்சாங்க, யாரா பண்ணது அப்படின்னு உள்ள ஏதாவது கேமரா பார்த்தா கரெக்டாக என் காலு, அது கரெக்டாக நான் தலைக்கு பின்னாடி தான் 7 ஷாட்டே வச்சுருக்காங்க. வேறங்க உதைக்க சொன்னால் கூட பரவாயில்ல, தலையில் பட்டு அவர் வந்து லிட்டராஜி ஐயோ என்னே சாருன்னா சார் நான் இல்லைப்பா விடுப்பா விடுப்பா கூட அதை எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக நீ வாடி நாளைக்கு ஒன்றை கணிச்சே சிரிச்சுட்டு போனார். அப்போது அங்கே உள்ள சுற்றி இருக்க அவங்க ஆளுங்களாம் பார்த்தா அப்படி லிட்டர்லாம் முறைக்கிறாங்க, என்ன ஒரு இது இருக்கு பாரு தலைவர் வந்து இப்படி பண்ணுறேன், இவங்க பக்கத்தில் இருக்கணும் உனக்கு நாளைக்கு செத்தடி செஞ்சிருவாயிடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த நல்ல மூமெண்ட் வந்து ஜாலி கலந்த ஒரு பயம். சரி ஓகே ப்ரோ, இப்போ இப்போ வந்து உங்கள் பர்சனல் லைஃப்குள்ளே போகலாம் ப்ரோ. சினிமாவுக்கு வரணும் எப்படி ப்ரோ இது பண்ணீங்க, என்ன காரணம் ப்ரோ? சினிமாவுக்கு வரணும்னு காரணம்லாம் கிடையாது ப்ரோ, பர்டிகுலர் காரணம்ன்றதெல்லாம் சொல்கிறதோட நான் வந்து என்னென்னா எனக்கு எதாவது சாதிக்கணும்னு அப்போலேருந்தே ஒரு மோட்டிவ் இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்லலாம் இருந்தேன், அத்லெட்டுலலாம் இருந்தப்போ என்னால் அத்லெட்லேருந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ்க்கு போகணும், அது அது விஷயமா வந்து நிறையா சாதிக்கணுன்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து என்னோடய கால் வந்து ரெண்டுமே லிகமெண்ட் டயர் ஆச்சு, ஸோ அதனால் வந்து பர்டிகுலராக எந்த இதுலையுமே என்னால் மூவ் பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ ஒரு கம்பெனியில் வீட்டோட சூழ்நிலை சரினால ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருந்தேன். வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ எனக்கு என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ எனக்கு பிடிக்கல, அதை தாழ்ந்து ஒரு இதை தாண்டி போகணும், நமக்கு இதுக்கான இடம் இல்லை இருக்கணுன்றது தான் இது பண்ணேன். அப்போது எங்கள் தாத்தா வந்து 1935 ஊமை படங்கள்லாம் நடிச்சிருக்காரு,
திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை பாண்டாரா சொல்லலை அப்போ தெரியும், பக்த துருவன், சத்யவான் சாவித்ரி, ஜெமினி பிக்சரில் ஊமை படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கான ட்ராமா கம்பெனியாக எங்கள் கோயில் இப்போ கோயிலாக இருக்குது. அப்போ அது ட்ராமா கம்பெனியாக இருந்து எங்கள் தாத்தா வச்சு நடத்திட்டு இருந்த காலம். சிவாஜி கணேசன்லாம் இப்போ சுப்பிரமணியபுரத்தில், சுப்பிரமணியம்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கேருந்து வந்து சிவாஜி கணேசன்லாம் வந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நம்ம எதாவது பண்ணுன்ற ஒரு சூழல் வரப்போ ஏன் நம்ம வந்து நடிக்க போகக்கூடாது, ஏன் நடிகன் ஆகக்கூடாது? ஏன்னா அன்னைக்கு எந்த ஒரு காலகட்டம் எதுவுமே இல்லாதப்போ தாத்தா போய் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, நமக்கு இப்போ எல்லாமே இருக்கே, நம்மளால் ஒரு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் வெறும் 50,000 ரூபா காசு எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்தது தான். ஆனால் சென்னை வந்து இந்த சினிமா வந்து நல்லா வாழ வைக்கிறது நிறையா ஒரு சோங்கு கொடுத்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஓகே ப்ரோ, இந்த படத்து முடிஞ்சோடனே இப்போ ஏதாச்சும் அப்கமிங் மூவிஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்களா? இல்லை, அப்கமிங் மூவிஸ் வந்து எனக்கு வந்து அதான் ப்ரோ நான் எதாவது சொல்கிறேன்னா, எனக்கு தேடி எதுவும் வரல வரல. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் டேரக்டர்ஸ் வராங்க. நான் வந்து நான் என்னென்னா திருப்பி இதே மாதிரி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கிற மாதிரி ஒரு சூழலை மாட்டக்கூடாதுன்ட்டு இப்போ எப்படி நம்ம டேரக்டர் இருக்கார் இல்லையா, விக்ரம் சுகுமாரன் சார் மாதிரி இப்போ வந்து இவர்கிட்ட போனால் நம்மளை அர்ப்பணிச்சோம்னா ஒரு விஷயம் கிடைக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த மாதிரி டேரக்டர்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். லிட்டரலாக இப்போ நிறையா டேரக்டர்ஸ் நிறைய விசிட் போயிட்டுருக்கேன். இன்னும் பர்டிகுலராக எதுவுமே நான் சூஸ் பண்ணலை. சூஸ் பண்ணலன்னா அதுக்கு அமையலை, சூழல் அமையலை, அதுக்கான விஷயங்களை எஃபர்ட் போட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்காக ஒரு விஷயத்தில் போனோன்னா இந்த படத்தில் எனக்கு எல்லாமே கிடைச்சிது. ஆக்டிங்காகவும் சரி, ஒரு நல்ல நேம் ரீச் ஆகிறதுலேருந்து ஒரு சாங்லேருந்து ஃபைட்டு நிலைமை, அதை சார்ந்து இதோட பெட்டராக ஒரு விஷயம் பண்ணணும் ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கத்தை தேடி அதை சார்ந்த சில டேரக்டர்ஸை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கிடைக்கும் நம்பிக்கையோடு போயிட்டு ப்ரோ கிடைக்கும். ப்ரோ ராவண கோட்டம் ஸ்பாட்டில் எல்லாம் எப்படி இருந்தாங்க ப்ரோ? இந்த சாந்தனும் சார் இருக்காரு, நிறைய தீபாக்கா இருக்காங்க, கயலாந்தநிதி டேரக்டர், இவங்களாம் எப்படி ப்ரோ என்ன போனாங்க, எப்படி இருந்தாங்க? ப்ரோ ஆக்சுவலாக ராவண கோட்டம்ன்றது வந்து எல்லாமே ஒரு ஃபேமிலி ப்ரோ, லிட்டரலாக அது ஒரு ஃபேமிலியாக தான். சாந்தனு சார் பிரதரு, டேரக்டர் சார் பிரதரு, விக்ரம் சுகுமாரன் சார் பிரதரு, கயலாந்தநிதி அவங்க ஒரு சிஸ்டர், அந்த மாதிரி தீபாக்கா அவங்க அத்தை, அந்த மாதிரி ஒரு முறையாக பேசிக்கலாம். பிரபு சார் லிட்டில் அவர் வந்து ஒரு கேரக்டர், அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம். ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ, ஏன்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டர்ஸு. அவங்க முன்னாடி ஒரு படத்தில் நம்ம பெருசாக ஒரு கேரக்டர் பண்ணுறோம், அவங்கள பற்றி நம்ம புரிதல் எப்படி இருக்கும், அவங்க நம்ம எப்படி அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், என்ன மாதிரி கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குள்ள அந்த தயக்கம் இருந்துக்கிட்டே தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் லிட்டில் அவங்க டோட்டலாகவே சேஞ்ச். இப்போ சாந்தனு சார் இருக்கட்டும், எங்கே கூட்டிகிட்டு போனாலும் சரி, எல்லாமே அவருக்கு என்ன விஷயம் தேவையோ என்ன கிடைக்குமோ அதை நமக்கும் கொடுப்பார். சாப்பாடுலேருந்து இதுலேருந்து அது எல்லா உரிமைகளும் எனக்கு அங்கே கிடச்சிது. அதேமாதிரி டேரக்டர் சாராக இருக்கட்டும், சாந்தன் சார் எப்படி ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி தான் என்னையும் ட்ரீட் பண்ணார். நான் நீங்கள் சொன்னது நான் ப்ரெஸ் மீட்டில் கேட்டேன் ப்ரோ, டேரக்டர் சார் வந்து நீங்கள் சீனில் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து வேறு மாதிரி இருப்பார், ஆன் ஸ்க்ரீனில் வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விடுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், லிட்டில் அவர் இப்படி ஒரு மாதிரி இருப்பார், அப்படி ஒரு அவர் பல ஃபேஸ் இருக்கு அவருக்கு. அவங்க வந்து ஒரு மாதிரி சார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர் எடுத்து, என்னையாக இருக்கட்டும் அவரை ரொம்ப கேர் எடுத்து அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வேலை வாங்கினார். வேலைன்னு போயிட்டா அது வந்து அனந்தமிலாம் பார்க்கக்கூடாதுல்ல, அங்கே வந்து சாட்டைக்குச்சி தான், இங்கேயும் போயிட்டா வந்து சாப்பாடு பண்ணுறது எல்லாமே நடக்கும். தீபாக்கா எப்படி போவோம்? தீபாக்கா வந்து செம்ம காமெடி பீஸ் அவங்க, அவங்க லிட்டலாக எந்த எமோஷனல் சீன் அங்கே வந்து அப்படி பண்ணிட்டு வரோம் வந்தாயிடா அந்த பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட எப்போதும் ஒரு அசிஸ்டன்ட் கொண்டு வருவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒத்தக்கா சாப்பிடலாம், அந்த ஊரில் என்னென்ன கிடைக்குதோ, ஒத்தக்காய் சாப்பிடத்துலேருந்து அப்புறம் வந்து பஞ்சு மிட்டாயிலேருந்து தீனியிலேருந்து தேன் மிட்டாயிலேருந்து எல்லாமே இருக்கும். அக்கா பா என்னக்கா வச்சுருக்கா இருந்தால் வாயா ரசா அப்படின்னு கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, எல்லாம் பசிக்கு எனக்கு வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து கிடைக்கிறதுல அக்கா கிட்ட எல்லாமே கிடைக்கும். நல்லா பாசமாக இருக்கும், பாசமாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, வெகுளி அவங்க. ஆக்சுவலாக உண்மையிலே அவங்க நேச்சுரலாக எப்படி இருக்காங்களோ அப்படி தான் அவங்க ஸ்பாட்டில் இருப்பாங்க. ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட. பிரபு சார் பற்றி நீங்கள் சொல்ல வேலையோ, பிரபு சார் அதான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு, அது ஒரு பெரிய லிஜெண்டோட சன், அதெல்லாம் அவருமே லிஜெண்ட்டு தான், இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட வந்து ஆரம்பத்தில் நடிக்கிறப்பலாம் ஒரு தயக்கம்லாம் இருக்கும், ஒரு பயம்லாம் இருக்கும். அவர் லிட்டலாகவே டை வடா எடா எப்படா இருக்க, வர்றப்போ ஒரு கேட்பாப்ல ஹாய் அடா நம்ம பேசுறது தயங்குவோம் அவர் கூப்பிட்டு கேட்பாரு. ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்கும் வந்து ராம்நாட்டில் ஷூட் நடக்கிறப்போ சாப்பாடு வருது, கேரியர் வருது. அப்போ வந்து சஞ்சய்ன்ற எனக்கும் ஒரு பேர் போட்டு வருது கேரியர். எனக்கு ஷாக்கு, பிரபு சார் கொடுக்க சொன்னாருன்னு. எனக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, எனக்கு டேரக்டர் சார் சாந்தனு சார் எல்லாத்துக்கும் வந்தது, எனக்கும் சேர்ந்து வந்தது. நான் சாப்பிட்டுட்டேன். அவர் லிட்டரலாக அவர் எறா புட்டு சிக்கனு மீன் கீன் எல்லா வெரைட்டியும் அவ்வளோ டேஸ்ட், என் வாழ்க்கையில் அவ்வளோ டேஸ்ட்டில் சாப்பிட்டதில்ல, மனுஷன் ரசித்து எங்களுக்காக பண்ணி அமிச்ச மாதிரி இருந்தது. சாப்பிட்டு விட்டு முடிச்சிட்டோம், ஷார்ட் முடிஞ்சு அப்புறம் அடுத்த ஷார்ட் போகிறப்போ அங்கே நான் விசிரிச்சுட்டு இருந்தார். தே மதி அப்படின்னாரு, அவர் பேர் தெரில, தே மதி அப்படின்னாரு. இப்படி திரும்பி பார்த்தேன், பா வாப்பா அப்படின்னாரு. அண்ணா சார் அப்படின்னு, சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டியா அப்படின்னாரு.
சாப்பிட்டேன் சார் அப்படின்னு. இதை கேட்கணும் அவசியம் இல்லை பாருங்க, கொடுத்துட்டா அவங்க வேலையை பார்த்துட்டு போகலாம்ல. அது கேட்டாப்புல அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அது என்ன அந்த மூமெண்ட்டை சொல்கிறதுனே தெரில. அது வந்து ஏன்னா ஒருத்தவங்களோட மனசுக்குள்ளே நம்ம பதிஞ்சால் மட்டும்தான், அவங்களும் பெரிய லிஜெண்ட்டு, அந்தளவுக்கு நான் ஒருத்தவங்கள வந்து அவங்க மனசுக்குள்ளே போயிருக்கேன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஓகே ப்ரோ, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ப்ரெஸ் மீட்டில் வந்து, இந்த கையில் ஆனந்தி இருக்காங்களே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஓடினாங்கன்னு சொன்னாங்க ப்ரோ, அது அந்த சீன் எப்படி போகிறது? ஐயோ, அது வந்து லிட்டலாக வந்து அது வந்து உண்மையில் அது ரொம்ப, ஏன்னா நீங்கள் ஒரு பிரசவன்றதும் இன்னும் ஒரு லைஃப் ஓகேங்களா. அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அது கொரோனா டைமில் ஒருத்தவங்க லைஃப் செட்டில் ஆகுறதுன்றது வந்து, ஏன்னா லிட்டலாக எங்கள் படம் ஒரு 4.5 வருஷம் ட்ராவலு, அந்த சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு லைஃப் ஆகுது, அந்த லைஃப் எங்கள் படத்துக்காக வெயிட் பண்ண வேண்டிய சூழல் இல்லைல்ல. திடீர்னு அவங்களுக்கும் கொரோனா டைமில் ஒரு விஷயம் நடந்தது. அடுத்த ஷெடியூல் போனோம்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு நிற மாதம் கர்ப்பிணின்னு நினைக்கிறேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமும் என்னமோ இருந்தது. அந்த சூழலில் படம் எடுத்தாகணும், இங்கே பட்ஜெட்டும் இல்லை, வேறு யாரையும் போட முடியாத ஒரு சூழல், வேறு யாரும் ஷெடியூல் பாதி போயிடுச்சு, வேறு யாரையுமே எடுக்க முடியாது, பணமும் கிடையாது, பட்ஜெட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டத்துக்கிட்ட தான் படம் போயிட்டுருக்குது. அந்த சூழ்நிலையில் வந்து ஒரு சீன் கிளைமேக்ஸ் சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லிட்டலாக வந்து சண்டை சீக்வன்ஸ், அதில் ஓடணும், நானும் துரத்திட்டு ஓடணும், கையில் வந்து இன்னொரு சைடில் வந்து சாந்தனை காப்பாற்றணும். ஏன்னா நான் ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கும், இந்த பொண்ணும் அவனும் சேர்ந்து தான் என்னை ஏமாத்திட்டாங்க, இவங்க செய்த ஒரு தப்பான பொண்ணு, இவன் தப்பான ஆள், என்ன தான் அவன் பங்காளியாக இருந்தாலும் எனக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணிட்டான், அது நம்ம என் சமூகத்துக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணிட்டான்ற ஒரு சூழல் வந்து என் தப்பான புரிதலில் அவனை துரத்திட்டு போவேன். அவங்க ஓடியே அவனை சூழல், எவ்வளோதான் டூப்பை போட்டு ஓட விடுவீங்க, டூப்பை போட்டு ஓட விட முடியாது. ஆனால் லிட்டில் அவங்க டூப்பே வேணான்னு சொல்லிட்டு அவங்க அந்த நிறமாச கர்ப்பிணியோட ஓடினாங்க, அவங்களே கான்ஃபிடன்ஸ். ஆமாம், உண்மையிலே ஹேண்ட்ஸ் ஆஃப், அது அந்த விஷயத்துக்கு அவங்களை பாராட்டணும். அது எல்லாரும் முடியாது ப்ரோ, டெடிக்கேஷனாக ஒரு படத்து மேலே ஒரு ஒரு டெடிக்கேஷன் இருக்கிறவங்க ஒரு ஆர்டிஸ்ட்னால தான் முடியும். அவங்க நார்மலாக ஒருத்தர் விட்டுட்டு ஒரு ஷார்ட் வச்சுட்டு போயிடலாம், டேரக்டர் அப்பையும் பார்த்து பார்த்து அம்மா இது ஓகே அம்மா என்ன, இல்லை நான் போடுறேன் சார் ஓடுறேன் சார்னு சொல்லிட்டு அந்த வயிறு வச்சு ஓடின சீன் தான். லிட்டரலாக வந்து பெண்கள் மேலே ஒரு மரியாதை வரும்ல, அவங்கள ஒரு பெரிய மரியாதை கிடைச்சிது. அது அது ஒரு பெண் வந்து ஒரு சர்வைவலாக ஒரு படத்தில் வந்து இப்போ நான் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க ஓட ஒரு உயிரை உள்ளே தாங்கிட்டு ஓடுறாங்களே, அது எவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். இந்த படம் ஏன்னா தனக்கு ஒன்றாலும் பரல, உள்ள ஒரு உயிர் இருக்குது, அதுக்கு யோசிப்பாங்களே, அதை கூட யோசிக்காமல் ஒரு கேரக்டர் ஓடுதுன்னா அப்போ அவங்களோட டெடிக்கேஷன் எப்படி இருக்கும், பெரிய விஷயம். இந்த படத்துக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஆமாம், லெஃப்ட் கஷ்டப்பட்டுன்றத விட அதை நாங்கள் வாழ்ந்தோம், அந்த கேரக்டர் அதுக்குள்ளே வாழ்ந்து அதுக்குள்ளே இது பண்ணியிருக்கோம். ப்ரோ, நீங்கள் நிறைய விஷயத்தில் சொன்னீங்க, ஃபண்டுலாம் பத்தலைன்னு சொல்லியிருந்தீங்க. தமிழ் சினிமாலேயே ரெண்டாவது தான் ராவணக்கோட்டை வந்து துபாயில் வந்து பெரிய அளவில் இது பண்ணி ஆடியோ லான்ச் பண்ணீங்க, ஏன் ப்ரோ பண்ண இது கொடுக்க முடியல ஃபண்டுலாம்? ப்ரோ, அது வந்து லிட்டரலாக வந்து என்ன, ப்ரொடியூசர் வந்து இது வந்து சரியாக கம்யூனிகேஷன் ஆகலை. ரீச் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து ஒரு சாந்தனு சாருக்கு இவ்வளோ பட்ஜெட் தான் சொல்லி ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அந்த பட்ஜெட் வந்து சில பல ஒரு காரணங்களால், சில பேரால் அந்த பட்ஜெட் ஒரே ஷெடியூலில் முடிஞ்சுது. ஸோ லிட்டரலாக ஒருத்தவங்க தனக்காக ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்காக வந்து ஒரு விஷயம் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஷெடியூலே அந்த காசு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குற ஒரு விஷயம் இருக்குது, அது ரொம்ப கஷ்டம். அந்த பாரத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு சாந்தனு சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அதை ஏற்றுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபண்டெல்லாம் அவரே சோர்ஸ் பண்ணி ரெடி பண்ணி, இது வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் காதுக்கு போயிருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா போயிருந்தா அவர், ஏன்னா இந்த பணம்லாம் அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. துபாயில் வச்சு, துபாயில் தமிழ்நாட்டிலே ரெண்டாவது படத்துக்கு அவங்க ஒரு பெரிய லெவலில் பண்ணாங்க, இயர்லி வந்து பல ஹியூஜ் அமௌண்ட் செலவு பண்ணுங்க, படத்துக்கு மேலே செலவு பண்ணாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ப்ரோ, ஒரு பர்டிகுலர் ஊரே இருக்கு, அந்த ஊருக்கே வந்து அவர் காசை வாரி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க, கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படின்றப்போ அவர் வந்து லிட்டலாக இந்த படத்துக்கு அவருக்கு வந்து கரெக்டாக கம்யூனிகேட் ஆகலை. ஏன்னா அவர் கொண்டு போகல சாந்தனு சார், ஃபுல் பாரத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டாருன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சரி ஓகே ப்ரோ, இவ்வளோ நாள் வந்து உங்களோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிங்க, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. எது நான் தவறதெல்லாம் எதுவும் பேசிக்கிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தெரியல, என்ன ஒரு எமோஷனலாக சில விஷயம் நீங்கள் எனக்கு தெரியல, பிளானே இல்லாதமாக போனதுனால எனக்கு தெரியல ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், நன்றி.